ஹலோ குட்டீஸ் குட் மார்னிங் டுடே வி ஆர் கோயிங் டு த கிளாஸ் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் டூ யூனிட் டூ சப்ளிமெண்ட்ரி கலீவஸ் ட்ராவல்ஸ் லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு ஃப்ரம் யர் ரயில்வே கேரேஜ் அப்படிங்கிற ஒரு மெமரி போயம் பார்த்தோம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பொய்யம் மெமரி லைன்ஸ் ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரி பார்க்கலாம் இது ஒரு ஸ்டோரி டைப்பான ஒரு நாவல் இந்த நாவல் வந்துட்டு ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும் பட் ஆனால் நமக்கு வந்து இந்த லெசனில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ஒரு த்ரீ பேஜ்க்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த நாவல் வந்துட்டு யார் ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜோனத் ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு ஸோ அவருடைய பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தா அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு பார்த்தா தேர்ட்டீன் நவம்பர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி செவன் டூ செவன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த பீரியடில் தான் அவர் வந்துட்டு இருந்திருக்காரு இந்த ஜுவானத்தன் சுஃப்ட் இது ஒரு ஒரு சட்டையறக்கான ஒரு நாவல் அதாவது ரொம்ப காமெடியாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு நாவல் இது ரொம்ப நீங்கள் டீப்பாக படிச்சிங்கன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸுமே ரொம்ப இதாக இருக்கும் இந்த நாவல் வந்துட்டு ஃபிலிம்மாகவும் எடுத்துருக்காங்க ப படத்துலேயும் வந்து படமாகவும் இந்த இந்த கதை அப்படியே வந்துட்டு ஒரு படமாக எடுத்திருக்காங்க அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் யூடியூப்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் இன்னும் உங்களுக்கு புரியும் நல்லா ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த ஜோனத்தன் வந்துட்டு இவர் வந்து இந்த ஒர்க் மட்டும் இல்லை நிறையா ஒர்க் எழுதியிருக்காரு இவர் ஐரிஷ் ரைட்டர் அது மட்டும் இல்லாத வந்துட்டு இவர் சட்டையரிஸ்ட் அதாவது இவர் வந்து சில நகைச்சுவையான விஷயங்களையெல்லாம் இவருடைய நாவல் எழுதியிருப்பார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டோரியிலே உங்களுக்கு தெரியும் அவர் சில சில குட்டி குட்டி எல்லாம் வந்துட்டு நிறையா இது பண்ணியிருப்பார் இந்த இந்த நாவல் நீங்கள் புக்கில் வந்து நீங்கள் டீப்பாக படிச்சீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கூட நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படித்தாலும் கம்ப்ளீட் ஆகாது பட் ஆனால் நமக்கு வந்துட்டு லெசனாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம லெசன் பார்க்கலாம் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் ரிட்டன் பை ஜோனத் ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ரைட்டர் எழுதியிருக்காரு ஃபஸ்ட்டு ஒன் கலிவர்

அந்த இதை போய் ஃபால்ட்லாம் சரி பண்ணுவார் ஸோ அந்த ஒர்க்கு தான் அவர் பார்க்குறாரு ஷிப்பில் தான் அவர் ஷிப் டாக்டர் டு கே ஜாப் ஆன் ஷிப் தட் வாஸ் கோயிங் ஆன் எ லாங் வாயேஜ் ஸோ அவருடைய ஒர்க் என்னதுன்னா அந்த ஜாப் ஸோ அவருடைய ஒர்க்கு ஜா ஷிப்லேயே இருக்கிறதுனால ஸோ அந்த ஷிப்லேயே வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி அவர் வந்து போகிறாரு வாயேஜ் அப்படின்னா லாங் ட்ராவல் அதாவது நீண்ட தூர பயணம் வந்து அவர் போகிறாரு அந்த ஷிப்பில் இந்த வாயேஜ் ஸ்டார்டட் வெல் பட் சூன் திங்ஸ் சேஞ்ச் ட்ரமாட்டிக்கலி ஸோ அந்த வாயேஜ் அந்த பயணம் அந்த பயணம் ட்ராவல் பண்ண பயணம் ரொம்ப ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு பட் கொஞ்ச நாட்டில் என்ன ஆயிடுச்சு சேஞ்சர் ஆகிடுச்சு சில விசித்திரமான ஒரு வியத்தகு அதாவது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு த ஷிப் காட் காட் இன் இன்ஏ வயலின் ஸ்டோம் அண்ட் வாஸ் த்ரோன் ஆஃப் கோர்ஸ் ஸோ என்னாச்சு கொஞ்சம் நாட்லேயே அந்த ஷிப் வந்துட்டு காத் அதாவது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வயலின் ஸ்டோம் அதாவது ஸ்டோம் என்னது அது புயல்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஷிப் வந்து போயிட்டு இருந்த டைமில் என்னாச்சு ஒரு புயல் வந்துருச்சு அந்த புயல் வந்ததுனால இது என்னாச்சு அந்த கப்பல் வந்து தூக்கி வாடி போட்டு கப்பலில் இருந்தவங்க எல்லாமே கீழே இப்போ தண்ணிக்குள்ளே மிதந்துட்டுருக்காங்க தென் இன் ஹீட்டிய ராக் அண்ட் ப்ரோக்கப் கம்ப்ளீட்லி ஸோ அது மட்டும் இல்லாத அந்த கப்பலில் என்ன ஆயிடுச்சு ஒரு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு எல்லாமே ப்ரோக்கப் அப்படின்னு அது ரொம்ப தூள் ஒவ்வொரு பேந்தில் இருக்க ஷிப்பில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே தனித்தனியாக கழுட்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அங்கே இருக்கிற மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க எல்லாம் குதிச்சிட்டாங்க சிக்ஸ் ஆஃப் த குரூ மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் கலிவர் காட்டின் டு ஏ ஸ்மால் போட் அண்ட் ரோட் அண்ட் டில் தேவர் ஓவர் டன்ட் பை பிக் வேவ் விச் கேம் அப் சடன்லி ஸோ என்னாச்சு அப்படின்னா இப்படியே இந்த இது வந்ததுனால அல இந்த ஸ்டோம் வந்து புயல் வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாத சிக்ஸ் ஆஃப் த க்ரூ மெம்பர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னா குழுவினர் ஸோ அந்த கழிவர் மட்டும் இல்லை அவர் கூட இன்னொரு சிக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க இன்க்ளூடிங் கழிவர் அதாவது ச கழிவரோட சேர்த்தி மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க கான் டு யூ ஸ்மால் போர்ட் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்மால் சின்னதாக ஒரு அந்த போட் இருக்கும்லையே அந்த போட்டுடைய ரோடு அன்டில் தெய்வ ஓவர் டேன் அதாவது அந்த துடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த படகுக்கெல்லாம் வச்சிருப்பாங்களா துடுப்பு அதை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு மீந்தி வராங்க அந்த அலை வந்து ரொம்ப இது பண்ணுது பட் ஆனால் ஓவர் டர்ன் அ வேவல் அந்த அலையெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மிதந்து அந்த தண்ணியிலேருந்து வராங்க கலிவர் வாஸ் அ குட் ஸ்விம்மர் அண்ட் கி மேனேஜ் டு ஸ்விம் ரீச் லேண்ட் ஸோ கலிவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஸ்விம்மர் அவர் வந்துட்டு நல்ல ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு நல்லா நீந்தி சுவிம் பண்ணி ஒரு ஒரு லேண்டுக்கு ஒரு தீவுக்கு வந்து சேர்ந்துட்டார் ஒரு குட்டி தீவுக்கு அந்த பிளேஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டார் கலிவர் த கோஸ்ட் அப்பியர்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் லோன்லி ஸோ அந்த ஹோஸ்ட் கோஸ்ட் என்னது கடற்கரைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா அது அந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு ரீச் ஆகிட்டார் ஸோ அங்கே பார்த்தா ரொம்ப யாருமே இல்லை ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த கடற்கரை பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக இருக்குது யாருமே அங்கே இல்லை வந்துட்டு லோன்லி தனிமையாக இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு அந்த ஹோஸ்டில் வந்து நீந்தி வந்து ரீச் ஆகிட்டாரு கழிவர் ஹிம் ஹிம்ஸில் ஃபாலோ அந்த ஷோர் ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தண்ணியில் கீழே விழுந்ததுனால தண்ணி அந்த மூச்சு அரைச்சு இந்த சாப்பாடு எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு நீதி அப்படியே வந்துட்டார் கரை சேர்ந்துட்டார் கரை சேர்ந்த உடனே என்ன பண்ணிட்டார் அங்கே வந்து பார்க்குறாரு யாருமே இல்லை ஸோ என்ன பண்ணுறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தத்தளிச்சு ட்ராக் பண்ணி ட்ராக்கணுன்னா மூவ் ஆகி அந்த ஷோர் கடற்கரையை வந்து ரீச் ஆகிட்டார் ஹி லுக்குடு ஃபார் சம் பீப்புள் ஆர் ஹவுசஸ் ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு கடற்கரைக்கு வந்து ரீச் ஆன உடனே அங்கே யாராவது இருக்காங்களா யாராவது மக்கள் இருக்காங்களா அல்லது ஏதாவது ஒரு ஹவுஸ் ஏதாவது வீடெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு பட் தேர் வாஸ் நோ சைன் ஆஃப் லைஃப் ஸோ அங்கே பார்த்தா எதுவுமே இல்லை எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை இந்த மாதிரி மக்கள் வசிக்கிற மாதிரியும் அங்கே எந்த ஒரு வீடுகளும் இருக்கிற மாதிரியும் வந்து அவருக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியலை சைன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அறிகுறி எஸ்ஐஜிஎன் அப்படின்னு சொல்கிறது அறிகுறியை டினோட் பண்ணுவோம் இந்த வேர்டு

ஹி ஆன பேச் அதாவது விழுந்துட்டார் கீழே ஃபெல்டௌன் அப்படின்னாவே கீழே விழுந்துட்டார் அந்த மயக்கத்தில் அந்த பசி மயக்கத்தில் அவர் கீழே விழுந்துட்டார் பேட்சாப் கிரைஸ் அதாவது அங்கே வந்து அந்த கடற்கரை ஒட்டி அந்த கீழே தரையில் வந்து புல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கிராஸ் மேலேயே அவர் என்ன பண்ணிட்டார் கீழே விழுந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸ்லீப் ஸ்லீப் மயங்கி விழுந்த பிறகு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு கண்டினியூவஸாக தூங்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க அந்த பிக்சரில் தெரியுதில் உங்களுக்கு பாருங்கள் அவர் நல்லா இப்படி தூங்கிட்டு இருக்கார் வந்துட்டு நல்லா இதாக பண்ணி ஸோ வென் கலி வேர் ஓர்க் ஆஃப் ஹி வாஸ் லையிங் ஆன் ஹிஸ் பேக் அண்ட் சன் வாஸ் இன் ஹிஸ் ஃபேஸ் ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு நல்லா வந்து அவர் நல்ல என்பது நல்லா இது நல்லா ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு அவர் பாடு தூங்கிட்டிருக்காரு ஸோ அப்போ என்னாகும் நான் ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு இருந்தால் என்னாகும் சன் வந்துடும் சரிங்களா சன் வந்து என்ன பண்ணுவோம் சூரியன் வந்து ஃபேஸில் தானே நமக்கு அந்த இதை காமிக்கும் சூரிய வெளிச்சத்தை காமிக்கும் அந்த மாதிரி அவரோடைய ஃபேஸ் கழிவரோட ஃபேஸ்லேயும் சன் வந்துருச்சு சூரிய ஒளி வந்து அந்த ஃபேஸில் படுது வென் ஹீ ட்ரை டு கெட் அப் ஹி ஹி ஃபவுண்ட் ஹிம் செல்ஃப் அன் ஏபிள் டு சிட் ஆர் அப் மூவ் அட் ஆல் ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சூரியன் வந்து ஃபேஸில் அடிக்குங்காட்டி அவர் என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் முழிச்சிட்டார் அந்த தூ நல்லா தூங்கிட்டு இருந்தார்லேயும் அவர் ரொம்ப முழிச்சுட்டு என்ன பண்ணுறாரு வந்துட்டு சரி எந்திரிச்சி உட்காரலாம் சரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு க இது பண்ணலாம் அப்படி ஒரு எழுந்திச் சூட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு பட் அனேபிள் டு சிட் அண்ட் சிட் அப் ஆர் மூவ் இட் மூவ் அட் ஆல் அதாவது அவரால் என்ன பண்ண முடியல உட்காரவும் முடியல ஒரு மூவ் பண்ணவும் முடியல ஏன் அப்படின்னா டெரிஃபைடு அண்ட் பசில்ட் ஹீ ட்ரை டு டேர்ன் ஹிஸ் ஹேட் இப்போ என்ன பண்ணுறாரு டெரிஃபைடு ரொம்ப பயந்துட்டார் வந்துட்டு கடிவர் ரொம்ப பயந்து போய் அண்ட் பசில்டு என்ன பண்ண என்ன நடக்குதுனே அவருக்கு ஒன்றும் புரியலை வந்துட்டு ஹீ ட்ரை டு டேர்ன் ஹிஸ் ஹெட் இப்போ என்ன பண்ணுறாரு சரி ஓகே நம்ம தரை நம்ம வந்துட்டு சரி எந்திரிக்க தான் முடியலை நம்ம தலைவாது இப்படியே திருப்பிலாம் ஷேக் பண்ணலாம் அசைக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு பட் ஆனால் அவரும் அதனால் முடியலை ஹீ ஃபால் ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் வேர் செக்யூர்லி

அந்த அங்கே இருக்க குட்டி குட்டி பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த குட்டி குட்டி பீப்புளெலாம் இவரு தான் நம்ம வரப்போகிறாங்க அவங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த குட்டி பீப்புளெலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கலிவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க க இது பண்ணி வச்சிட்டாங்க கட்டி போட்டு வச்சிட்டாங்க இவங்க யாரோ ஒரு நமக்கு கெடுதல் பண்ண வந்திருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு நினச்சிதான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த குட்டி பீப்புள் எல்லாம் லெடி புட்டியன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கை காலெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு வச்சுட்டாங்க பாரு இந்த பிக்சரில் தெரியுது பாருங்களே எல்லாமே கை காலெலாம் பிடிச்சி கட்டி போட்டு இது பண்ணி வச்சுருக்குறாங்க எல்லாத்தையும் அவருடைய ஹேர் கூட பாருங்கள் வந்துட்டு ஹேர்லாம் கூட கட்டி போட்டு அங்கே பாருங்கள் ஹேர்லாம் பிடிச்சி ஒவ்வொரு இதுலேயும் குச்சி வச்சு அடிச்சு அடித்து வச்சுட்டாங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பேரல்ஸு பேரல்லாம் வச்சுருக்குறாங்க அவருக்கு சப்போஸ் அவருக்கு வந்துட்டு ட்ரிங்க் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொடுக்கறதுக்காக அந்த பேரல்ஸு ஸோ இந்த ஸ்டேஜ் போட்டிருக்காங்க இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இப்போ நடக்குது இந்த இடத்துல ஹி ஃபவுண்ட் ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் த லெக்ஸ் செக்யூலி டைட் அதாவது இவருடைய ஆர்ம்ஸ் அதாவது இவருடைய ஷோல்டர் இவருடைய கை கால் எல்லாத்தையும் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப இறுக்கமாக கட்டி போட்டு வச்சுட்டாங்க டைடு ஸ்லெண்டர் ஸ்ட்ரெஞ்சஸ் அதாவது இவர் வந்து கொஞ்சம் இது பண்ணி பார்க்குறாரு வந்துட்டு ஒரு இது பண்ணி பா இது பண்ணியிருக்கலாம் ஒரு ஸ ஸ்ட்ரெஞ்சஸ் அப்படின்னா வந்துட்டு கயிறால் போட்டு அதில் கட்டி வச்சுட்டாங்க அண்ட் ஈச் சைடு அண்ட் அட்டாச்சுடு பெக்ஸ் பிக்ஸாக அந்த கிரௌண்டு ஸோ எல்லா சைடுமே சுற்றி சுற்றி அவரை கட்டி வச்சனால அவரால் எந்திரிக்கவும் முடியல ஒரு ஷேக் கூட பண்ண முடியல ஒரு தலையை கூட அசைக்க முடியல அவரால் இஸ் ஹேர் விச் வாஸ் லாங் அண்ட் திக் அவருடைய ஹேர் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்களேன் ரொம்ப திக்காக இருக்குது லாங்காகவும் இருக்குது வசுமே டைட் டைட்டாகவும் ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க பிடிச்சி அந்த ஹேரை கூட அவங்க வந்துட்டு கட்டி போட்டு வச்சுட்டாங்க ஹி ஃபெல் சம்திங் மூவிங் ஆலாங் ஹிஸ் பாடி ஆல்மோஸ்ட் அப் டு ஹிஸ் செயின் ஸோ அது மட்டும் இல்லாத இவர் என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டு ஹி ஃபெல்ட் ஒரு வந்து இது பண்ணுறாரு அப்போ தான் வந்துட்டு ஒரு ஃபீல்ட் அதாவது இவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு என்னடா யாரோ நம்ம சின்ன சின்ன எனது அந்த தாடேன்னு சொல்லுவாங்களே அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காரு பாருங்கள் அவருடைய வாய்கிட்ட பாரு மவுத்துக்கிட்ட பாருங்கள் ஒரு பர்சன் வந்து நடமாடிட்டுருக்கார் வந்துட்டு ஸோ அவங்க குட்டி பர்சன் வந்து இவர் மேலே ஏறி நடமாந்துட்டுருக்காரு அப்போ தான் அவர் என்னடா இது யாரோ நான் என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ஃபீல் வருது டு ஹிஸ் சர்ப்ரைஸ் ஸோ அப்போ அவருக்கு தான் இப்போ என்ன ஆகுது சர்ப்ரைஸாக இருக்குது ரொம்ப ஒரு என்னடா ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு டு ஹிஸ் சர்ப்ரைஸ் ஹி சாய் எ ஹியூமன் பீயிங்

நம்ம ஸ்கேலில் வந்து எவ்வளோ டுவெல் இன்ஜஸ் வருமா ஸோ அந்த டுவெல் இன்ச்சஸில் ஹாஃப் எவ்வளோ சிக்ஸ் இன்ஜஸ்ஸாக அந்த சிக்ஸ் இன்ஜஸ் ஹைட் தான் இருக்காங்க நம்ம ஸ்கேலில் சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் அந்த ஹைட்டு தான் இவங்க இருக்காங்க அதில் அது இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்களாம் கையில் பவன் ஆரோ பவன் ஆரோன்னு பாருங்கள் கையில் வந்துட்டு வில்லம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் குயவர் அவங்க முதுகு பின்னாடி அந்த வில்லம்பெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க என்னமோ ஒரு பேட்டருக்கு போகிற மாதிரி ரொம்ப ரெடியாக இருக்காங்க அந்த பர்சன் கலிவர் லேட்டர் லேர்ன் தட் டீஸ் கிரியேச்சர்ஸ் வேர் கால் லில்லி புட்டியன்ஸ் ஸோ கலிவர் இப்போ தான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் இதெல்லாம் இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாரு ஒரு ரிலைஸ் பண்ணுற அனலைஸ் பண்ணுறாரு ஓ இவங்க தான் வந்துட்டு குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ்னால் உயிரணும் இவங்க யார் அப்படின்னா லில்லி புட்டியன்ஸ் ஸோ இவங்க வந்து ஷார்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் இப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுறாரு ஸ்டார்டர்ட் பை ஹிஸ் சைட் ஸ்டார்டட் ஃப்ரெஸ் பை தி சைக்கல் இவர் க்ரைட் அவுட் அண்ட் சூன் மேனேஜ் டு ஃப்ரீ ஹிஸ் லெஃப்ட் ஆம் ஸோ என்ன பண்ணிட்டார் இவர் கொஞ்ச நேரத்தில் அழுவே ஆரம்பிச்சிட்டாரு ஏன் அப்படின்னா ரொம்ப டைட்டாக பண்ண என்ன பண்ணி வச்சுட்டாங்க அவருடைய பிடிச்ச கை கால்லாம் கட்டி போயிட்டு வச்சிட்டாங்க அவருடைய எல்லாம் ஹேர்லேருந்து கட்டி போட்டு வச்சுட்டாங்க அதெல்லாம் ஒரு டேர்ன் கூட பண்ணவே முடியலை ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறதுனே தெரியலை கொஞ்சம் க்ரைடெலாம் என்னது அழுவே ஆரம்பிச்சிட்டாரு த ஃப்ரைட் அண்ட் லெலி புட்டி அன்ஸ்பயர் டசன்ஸ் ஆஃப் டைனி ஏரோ இன்டு ஹிஸ் ஹேண்ட் ஃபேஸ் அண்ட் பாடி அண்ட் ஒன்ஸ் செகண்ட் டவுன் காம்லி ஸோ என்ன பண்ணுறாங்க அந்த லில்லி குட்டியன்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஃபயர் ஃபயர் டசன்ஸ் அதாவது ஃபையர்ட் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஒரு பவன் ஹரோஸ்லாம் வந்துட்டு நிறைய அதாவது இந்த வில்லம்பெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு அவங்க கையிலையும் அவங்க முதுகலையெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் இவருடைய ஃபேஸ் இருக்குமில்ல இவருடைய ஃபேஸ்கிட்ட அண்ட் பாடி அண்டில் ஒன்ஸ் எகண்ட் லே டவுன் காமலி அதாவது வந்துட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி இவங்க இருக்கிறனால அவர் ரொம்ப அமைதியாக படுத்துக்கிட்டாரு எதுவுமே பண்ண முடியலை அவரால் எந்த இடத்து ஆனால் சின்னது தான் பட் இருந்தாலும் அப்புறம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் அந்த இடத்துல பண்ண முடியலை த லிபுடியன் தென் பில்ட் ஸ்டேஜ் டூ கலிவர் சைட் இட் வாஸ் அபவுட் டூ ஃபுட் அண்ட் அ ஹால் டால் அப்போ அண்ட் ஏ ஆப்வியஸ்லி இம்பார்ட்டண்ட் பர்சன் சுட் மேட் ஆன் எ டென் மினிட்ஸ் ஸ்பீச் டு கலிவர் இன் ஏ லாங்குவேஜ் ஹீ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இந்த லில்லி புடியன்ஸ் என்ன பண்ணிட்டுருக்காங்க இப்போ ஒவ்வொரு சைடுமே சுற்றி சுற்றி அவரை சுற்றியுமே நின்றுட்டுருக்காங்க பாரு பிக்சரில் பாருங்கள் நின்றுட்டுருக்காங்க ஸோ பக்கத்துலேயே இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்டேஜ் வேறு போடுறாங்க ஸ்டேஜ் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா அவருடைய பக்கத்துலையே நின்று ஸ்டேஜ் போட்டுறாங்க போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூ ஃபூட் அண்டு ஹால் பால் அதாவது வந்துட்டு இவருடைய காலடியில் வந்துட்டு நிற்கிற நிற்கிற அளவு பக்கத்துலையே வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் போட்டு ஆப்வியஸ்லி இம்பார்ட்டன்ட் பர்சன் அதாவது லெலி லிலிபூட்டியன்னு இருக்கிற ஒரு எம்பரர் ஸோ ஒரு ஹை பர்சன் ஒரு ஹை அத்தாரிட்டியில் இருக்கிற ஒரு பர்சன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு இந்த ஸ்டேஜ் பக்கத்தில் நின்று என்ன பண்ண போகிறாரு ஒரு ஸ்டீச் ஒரு ஸ்பீச் என்ன ஸ்பீச் அப்படின்னா அவர் அவருடைய லாங்குவேஜில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு கலிவருக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு ஆனால் அந்த அந்த ஸ்பீச் வந்து யாருக்கு ஒன்றுமே புரியணியா கலிவர் இனி லாங்குவேஜ் ஹீ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் அவர் அந்த லிலிபுட்டியன் பேசுகிற ஸ்பீச் வந்துட்டு கலிவருக்கு ஒன்றுமே புரியலை என்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு கேஷுவலாக காமனாக படுத்திருக்காரு ஸோ இது வந்து சட்டையரிஸ்ட் இந்த இடத்துல வந்து சட்டையர்னால் சட்டையரிஸ்ட் அப்படின்னா ஒரு நகைச்சுவியா ஸோ அவர் என்னமோ பேசுகிறாரு இவர் பட்டுக்கு படுத்திருக்காரு அதுதான் இந்த நாவல் வந்துட்டு இந்த ஜோனத்தன் ஷிஃப்டோடைய ஸ்டைலில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாய் நவ் வர் ரியலி ஹங்க்ரி கலிவர் வாஸ் ரியலி ஹங்க்ரி ஸோ ஆனால் பட் ஆனால் அவர் ஸ்பீச் கொடுத்துட்டு போன ஆயிட்டு போயிட்டார் ஸோ நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும் நீங்கள் நாவல் டீ டீப்பாக படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்சூரன்ஸுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் லைன் பை லைன் வந்து ஒவ்வொரு சிரிப்பு வர வர மாதிரி இருக்கும் வந்துட்டு இன்னும் நிறையா இருக்கும் பை நாவ் கலிவர் வாஸ் ரியலி ஹங்க்ரி இப்போ என்ன ஆயிடுச்சு அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு போன பிறகு இவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி அவர் மயங்கி விழுந்தது காரணமே பசி இல்லாதனால தான் பசி மயக்கத்தனால தான் விழுந்தார் இன்னும் இவர் சாப்பிடவே இல்லை ஸோ அதனால் ரொம்ப ஹங்க்ரி வித் கட்ஸ் கெஸ்டர்ஸ் கீ சிக்னல் டு த லிட்டில் பீப்புள் தட் ஹி வாண்டட் டு ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஸோ வந்து அங்கே இருக்கிற இவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற பீப்புள்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு அந்த லிட்டிலுக்கு அந்த குட்டி பீப்புள்கிட்ட எல்லாம் இவர் சொல்கிறாரு எனக்கு ஃபுட்டு வேணும் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு ட்ரிங்க்ஸ் வேணும் இந்த மாதிரி தண்ணி வேணும் அந்த மாதிரி நிறைய வே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு த லில் ஃபர்ஸ்ட் காட் கலிவர் டு ப்ராமிஸ் டு பிஹேவ் ஹிம் செல் அந்த என் ப்ராமிஸ் டு கெட் கிம்ஸ் அங் ஃபோர்ட் ஸோ லேடி வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க கலிவர் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க என்ன ப்ராமிஸ் அப்படின்னா நீ கிட்ட நல்ல முடியாக நடந்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு நான் எல்லாமே தரேன் நீ நீ கேட்குறது எல்லாமே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெலி புட்டியன்ஸ் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிறதே ரொம்ப ஒரு ஜெய்ஜாண்டிக்காக ரொம்ப பெரிய பர்சனாக இருக்கார் நம்ம கலிவர் பட் ஆனால் அங்கே இருக்கிற பீப்புள் எப்படி இருக்காங்க ரொம்ப குட்டியாக இருக்காங்க அந்த லெலிபுட்டியன்ஸ் ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு கழிவறை எழுந்திருச்சு இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி வரும் பயந்துக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க எங்களை எதுவும் பண்ண மாட்டேன் எங்களை வந்து எந்த ஒரு ஹார்மாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹார்டர் நடந்துக்க மாட்டேன் எங்களை ட்ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு நான் உனக்கு ஃபுட்டு ட்ரிங்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க தேய்சூன் ப்ராட் பேஸ்கட்ஸ் ஆஃப் மீட் அண்ட் செவரல் லிப்ஸ் ஆஃப் ப்ரெட் பிட்ச்கி எயிட் த்ரீ அட் எ டைம் பிகாஸ் தே வேர் ஸோ டைனி ஸோ அவட என்ன பண்ணுறாங்க ஸோ ஓகே அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணி இவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் ஸோ அவர் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு இவரும் வந்து ஓகே சொல்லிட்டாரு ஓகேன்னு அவங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ப்ராமிஸ் பண்ணிட்டார் தே சூன் ஏ பேஸ்கெட் ஆஃப் மீட் அதாவது வந்து இவருக்கு தேவையான பேஸ்கெட் ஆஃப் மீட் அதாவது வந்துட்டு இந்த பர்சன் அதாவது இந்த பர்சன் அதாவது இந்த குட்டி பர்சன் சாப்பிட்றதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு குண்டா வழியாக சாப்பிட்டோம் அப்படின்னா இவங்க என்னது அந்த குண்டாங்கிறது அவங்களுக்கு ஒரு பேரல் சைஸ் கணக்காகும் சரிங்களா ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க பேஸ்கெட் ஆஃப் மீட் ஒரு கூடை வழியாக இருக்கிற மீட்டு கறி அண்ட் செவரல் லிவ்ஸ் ஆஃப் ப்ரெட்டு இல்லாத ப்ரெட்டு அப்பம் ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கழிவருக்கு சாப்பிட கொடுக்குறாங்க விச் த்ரீ அட் எ டைம் பிகாஸ் மூணு டைம் சாப்பிட்றாரு அதாவது மூணு கூட அளவுக்கு இந்த மீட் சாப்பிட்டாரு அவருடைய அதாவது அந்த குட்டி பீப்புளோட கணக்குலேருந்து த்ரீ கூட மூணு கூட சாப்பிட்ருக்காரு அவர் வந்துட்டு பேஸ்கெட் வழியாக சாப்பிட்ருக்காரு ஸோ இதெல்லாம் சாப்பிட்றாரு பிகாஸ் தேவர் ஸோ டைனி ஆனால் அவங்க வந்து ரொம்ப குட்டியாக இருப்பாங்க நம்ம வந்து நல்ல ஸ்டாலாக இருக்காரு இல்லையா ஜெய் ஜண்டிக்காக இருக்கார் இல்லையா கழிவர் ஸோ இதெல்லாம் பத்தாது கம்மி தான் த லில்லி புட்டியன்ஸ் ஆல்சோ டூ பேரல்ஸ் ஆஃப் ட்ரிங்க் அது மட்டும் இல்லாத என்ன கொடுக்குறாங்க ரெண்டு பேரல்ஸ் அதாவது அவங்க கணக்கில் பேரல் நம்ம சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நம்ம ஒரு டம்ளர் வச்சுருப்போம் இல்லையா அந்த கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க ட்ரிங்க் கொடுக்குறாங்க பிச்ச்கி என்ஜாய் அதையும் வாங்கி இவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிக்கிறாரு அந்த ட்ரிங்க்ஸையும் ஈவன் த்ரூ பேரல்ஸ் வேர் ஸ்மாலர் தன் ஏ கிளாஸ் அந்த பேரல் எப்படி இருக்குமா அதாவது நம்ம நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கிளாஸை விட சின்னதாக தான் இருக்கும் அந்த அவங்களுக்கு அது ஒரு பேரல் ஏன்னா அதுக்கு அவங்க குட்டி பீப்புள் நம்ம வந்துட்டு நார்மல் பீப்புள் இல்லையா சிக்ஸ் இன்ஜஸ் இருக்கிற பேப்பர் இல்லையா அதனால் ஆல்ரெடி இருக்கிற மனுஷங்களுக்கும் சிக்ஸ் இன்ஜஸ் இருக்கிற அந்த சிக்ஸ் இன்ஜஸ் கூட இல்லாத அந்த பீப்புளுக்கு டிஃப்ரென்ஷியேட் இருக்குது இல்லை அதுக்கு சொல்லியிருக்காங்க

இப்போ அவர் என்ன பண்ணணும்னு நினைக்காருன்னா அந்த என்ன பண்ண என்னை மட்டும் விட்டாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பேரை பிடிச்சி அந்த குட்டி குட்டியாக இருக்காங்களே ஸ்மால் கிரியேச்சர்ஸ் ஸ்மால் கிடேச்சர்ஸ்னால் யார் அந்த லில்லி புட்டி பிடிச்சி ஒரு ஐம்பது பேரை பிடிச்சி கையாலே க்ரஷ்ட் அதை நசுக்கி போட்டுடலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறார் அவர் வந்துட்டு பட் ஹீ டிட் நாட் வாண்ட் டு பி ப்ரிக் ஃபிரிக்கடு வித் ஆர் அவுஸ் அகைன் அங்கே ஈ ப்ராமிஸ் டு பிஹேவ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ட்ரீட்மெண்ட் குட் ட்ரீட்மெண்ட் ஸோ வந்துட்டு ஆனால் பட் ஆனால் என்ன பண்ண ஆனால் அதெல்லாம் செய்யவே கிடையாது கழிவர் ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு மறுபடியும் அந்த பவன் ஹாரோவெலாம் வச்சுட்டு இது பண்ணுவாங்க அந்த வில்லம்புலாம் வச்சுருக்காங்க இல்லையா அதெல்லாம் வச்சு குத்துனா ஜஸ்ட் நமக்கு ஊசி குத்துகிற ஃபீலிங் தான் வரும் கழிவருக்கு ஸோ அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்க நம்மளை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் எதுவுமே பண்ணலை சும்மா நினைக்கிறாரு அஞ்சு ஐம்பது பேர் பிடிச்சி நான் அசுக்கணும்னு நினச்சிரே தவிர ஆனால் அதை செய்யலை ஜஸ்ட் அவர் ஃபன்னாக நினைக்கிறாரு அந்த மாதிரி ஸோ அதனால் இது பண்ணிட்டு என்ன பண்ணார் சார் நம்ம நல்ல முடியாது நடந்துக்கணும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு அவர் விட்டுட்டார் அந்த இதை ஆஃப்டர் ஹீ ஹேட் ஈட்டன் கலிவர் ப்ராப்ளீ ஃபில் ஸ்லீப் பிகாஸ் கி ஸ்ட்ரிங் ஹேட் ஸ்லீப்பிங் ட்ராட் இன் இட் அதாவது இவர் என்ன பண்ணாரு ஆஃப்டர் கீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டார் இல்லையா அந்த என்னென்ன சாப்பிட்டார் அவர் மீட் சாப்பிட்டாரு ப்ரெட்டு சாப்பிட்டாரு தென் ட்ரிங்க்கு ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு நல்லா ஸ்லீப்பிங் ஆரம்பிச்சிட்டார் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு கழிவர் ஸோ அந்த எதனால் தூங்கினார் என்ன ரீசன் அப்படின்னா டிராஃப்டட் டிராஃப்டட் அப்படின்னா அந்த தூக்கம் மருந்து கலந்துருக்காங்க இதில் அந்த ட்ரிங்க்லலாம் தூக்க மாத்திரை ஏதாவது கலந்துருக்காங்க வந்துட்டு கழிவர் வந்து தூங்கிடணும் அப்படிங்கிறதுக்கோசம் எதாவது சப்போஸ் முழிச்சிட்டு இருந்தால் எதாவது நமக்கு எதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் நினச்சி அந்த பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டாங்க தூங்க வச்சுட்டாங்க கழிவறை தேய் தென் சீட் அபவுட் ட்ரான்ஸ்போர்ட்டிங் கலிவர் டு த கேப்பிட்டல் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கழிவறை வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலிவரை வந்துட்டு அவங்களுடைய லில்லிபுட்டியனுடைய கேபிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் தளி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க தே யூஸ்ரிய லார்ஜ் பிளாட்ஃபார்ம் வித் டுவெண்ட்டி டூ வீல்ஸ் ஃபுல்ட் பை த டிசன்ஸ் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் சாரி ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஹார்சஸ் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலிவரை வந்து அவங்களுடைய பேலஸ்க்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போயிடணும் அதாவது அந்த எம்பரோட இருக்கிற தலைவர் வீட்டை பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் இப்போ ஏன்னா அவர் ஒரு ஹோஸ்டலில் தான் கடற்கரையில் தான் இருக்கிறாரு ஸோ இந்த கடற்கரையிலேருந்து இவர் எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க அவர் உங்களுடைய ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் அந்த கேபிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் தலைநகரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க இந்த யூஸ் இப்போ ஒரு லார்ஜ் இப்போ எப்படி கூட்டிகிட்டு போகிறது இந்த யூஸில் லார்ஜ் பிளாட்டாம் ட்வெண்ட்டி டூ வீல்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டு சக்கரம் கொண்ட ஒரு வீல் வீலை ரெடி பண்ணிக்கிட்டாங்க இருபத்தி ரெண்டு வீல்ஸு கொண்டு செட் பண்ணி டசன்ஸ் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரடா சாரி அதாவது நாலு அடி அதாவது இவங்க இருக்கிறது சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு நம்ம ஸ்கேலில் சிக்ஸ் இன்சஸ்ஸு ஆனால் இவங்க யூஸ் பண்ணுற ஹார்ட்ஸு குதிரை வந்துட்டு கிட்டத்தட்ட நாலு நாள் ரடி தான் ஃபோர் அண்ட் ஆஃப்னால் நாள் ரெடி இருக்கிற குதிரையை வந்து வச்சு தௌசண்ட்ஸ் ஆஃப் குதிரை அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹார்ஸை வந்து வச்சுக்கிட்டு டசன்ஸில் டசன் கணக்கில் நிறையா இருக்கிற குதிரையை வச்சு அந்த இருபத்தி ரெண்டு வீலை செட் பண்ணி கழிவுறை வந்து அது மேலே படுக்க வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடணும் அந்த கேபிட்டல் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க

சடனி கலிவர் ஓக்கப் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டார் எந்திரிச்சிட்டாரு ட்ராகட் அந்த மூவ் மூவ் ஆகிற சவுண்டு ட்ராக்ட் பண்ணுற சவுண்டுலாம் கேட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டார் ஓக்கப் எந்திரிச்சிட்டாரு இந்த வெஹிக்கல் ஸ்டாப்டு ஸோ அந்த வெகிக்கலை வந்து என்னாச்சு வண்டியை நிறுத்திட்டாங்க டூ ஆர் த்ரீ க்ரூரியஸ் யங் லெலிபுட்டியன்ஸ் வாண்ட் அஸ் டு சி ஹவு கலிவர் லுக் வென் ஆஸ்ட்லி ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு மூணு பேர் க்யூரியஸ்ன்னு அந்த ஆர்வம் மிக்க ஒரு ரெண்டு மூணு லெலிபுட்டியன்ஸ் அதாவது சில 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 எங்கே இருக்கிற ரெண்டு மூணு பசங்க என்ன பண்ணுறாங்க அந்த லெல்லிப்புட்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கழிவர் வந்து தூங்கும்போது எப்படி இருப்பார் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் அவருடைய ஃபேஸ் இருக்கும்போது அவருடைய ஃபேஸ் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க கழிவர் பக்கத்தில் நிற்கிறாங்க ஸோ அவர் எப்படி தூங்கினா இவங்களுக்கு என்ன ஆனால் இவருக்கு போய் நிற்கிறாங்க அந்த கலி லெல்லி புட்டியன்ஸ் போய் நிற்கிறாங்க தை கிளைம்ட் ஆஃப் டூ இன்ட் என்ஜின் அண்ட் அட்வான்ஸிங் வெரி ஸ்டாஃப்லி டு தி ஃபேஸ் புட் த ஷார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த ஹால் பைக் இன் டூ இயர் லெஃப்ட் ஹாஸ்டல் ஸோ இப்போ எப்படி நிற்கிறாங்க ரொம்ப க்யூ போய் நிற்கிறாங்க த கிளைண்ட்டு அப்படின்னு டூ இய என்ஜின் ஸோ அந்த என்ஜின் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சின்னு நின்றுச்சு அண்ட் அவருடைய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அவருடைய பக்கத்தில் போய் நிற்கிறாங்களே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அந்த கால் பைக் இன் டூயர் லெஃப்ட் ஹாஸ்டல் அதாவது மூக்கு துவாரம் இருக்க இருக்கும்லையா அதாவது நம்ம அவருடைய நோஸ் இருக்கும் இல்லையா கழிவரோட நோஸ் கிட்டே போயிட்டு அந்த இது இருக்கும் இல்லையா ஏற ஒருத்ததுலேயும் அதை வச்சுட்டு நிற்கிறாங்க தி ஸ்டிக்கல் கலிவர் நோஸ் லைக் எ ஸ்ட்ரா ஸோ அது எப்படி இருக்க அவருடைய நோஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரா உள்ளே போடுற அளவுக்கு மூக்கு ஏன்னா அவருக்கு வந்து நமக்கு நார்மலாக ஹியூமன் பீய்க்கு எப்படி இருக்கும் நோஸ் நல்லா இதாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அவருக்கு இருக்குது அதை பார்க்குறாங்க ஒரு ஸ்ட்ராவே உள்ளே போகிற சைஸுக்கு இருக்குதான் வந்துட்டு ஸோ ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறதா உள்ளே விடுறானுங்க அந்த மூக்குக்குள்ளே அந்த லில்லி புட்டியன்ஸ் என்ன பண்ணுறானுங்க உள்ளே விடுறானுங்க விட்டவுடனே அவர் என்ன ஆகிடுச்சு அவர் ஸ்னீஸ் தும்புதல் ஸ்னீஸ்னால் என்னது தும்புறாரு தும்ப ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஸ்ட்ரா இப்போ நம்மளே நார்மலாக ஒரு பட்ஸ் உள்ளே போனாவே நம்ம என்ன பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி அவர் ஒரு ஒரு ஸ்ட்ரா உள்ளே விட்டோன்னே என்ன தும்ப ஆரம்பிச்சிட்டார் அஸ்ய் ஸ்டார்டட் மூவிங் அகெயின் மறுபடியும் என்ன பண்ணுது அந்த வண்டி வந்து ஸ்டாப் ஆன என்ஜின் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி போகுது மூவ் ஆகுது சார் தட் மோர் தென் ஹண்ட்ரட் தௌசண்ட் லில்லி புட்டியன்ஸ் ஹேர் கம் அவுட் சி ஸ்ட்ரெயின் ஜெயின்ட் ஸோ அங்கே இருக்க கலிவர் வந்து இப்போ பார்க்குறாரு ஏன்னா அவர் முடிச்சிட்டாரு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கும் தெரியல ஸோ அது மட்டும் இல்லாத அவரை பார்க்கறதுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அதாவது ஹண்ட்ரட் தௌசண்ட் அதாவது ஒரு ஆயிரம் பேர் என்ன பண்ணிட்டாங்க லில்லி புட்டியன்ஸு வந்துட்டாங்க அந்த ஸ்ட்ரெய்ஜின்னா ஸ்ட்ரேஞ்ச் ஜெயின்ட் அதாவது இந்த பெரிய உருவத்தில் இருக்கிற இந்த கழிவறை பார்க்குறதுக்கு அந்த லில்லி புட்டியன்ஸ் ஆயிரம் பேர் என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க இட் வாஸ் எ கார்னிவல் அட்மாஸ்பியர் அந்த லில்லி புட்டியன் ஸ்ட்ரீம் டு பி என்ஜாயிங் தெம்செல்ஸ் இட் கார்னிவல்னால் என்னது ஒரு திருவிழா போல் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ஆயிரம் பேர் அங்கே வந்துட்டாங்க அந்த அட்மாஸ்பியர்மே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு வந்துட்டு அங்கே இருக்கிற லெலிப்டியர் வந்துட்டாங்க ஸோ என்ஜாயிங் தெம்செல்ஸ் அதாவது ரொம்ப என்ஜாயாக இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஜெயின்ட்டான ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற குட்டி குட்டி மக்கள்லாம் பார்த்து இவர் ஒரு வித்தியாசமாக பார்க்குறாரு ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு திருவிழா நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு மச் கலிவர்ஸ் அம்யூஸ்மெண்ட் கழிவருக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி மக்கள் எல்லாம் நம்ம பார்க்க தான் இங்கே வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இதாக இருக்கார் finally they அரைவ் at the emperor பேலஸ் ஃபைனலாக எங்கே போய் அந்த வண்டி ரீச் ஆகுது அப்படின்னா எம்பிரர் பேலஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு ப இதுக்கு போகுது த emperor was தட் டு ரிசீவ் கலிவர் ஸோ இப்போ எம்ப்ரர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற அந்த எம்ப்ரர் அந்த கிங் வந்து ரிசீவ் பண்ணுறாரு கலிவரை கலிவர் வாஸ் லாஜ் இட்ஸ் அண்ட் ஓல்டு அண்ட் டிஸ்யூஸ்டு டெம்பிள் ஸோ இப்போ கலிவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லாஜ் அதை தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க என்ன என்ன இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா டிஸ்யூஸ்டு டெம்பிள் அதாவது ஒரு ஒரு அந்த ஒரு கோவில் மாதிரி ஒரு இடத்தும் கொடுக்குறாங்க அந்த இடத்துல போய் கைவர் தங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ் லெக் வாட்ச் செயின்ட் அண்ட் ஹீ குட் ஒன்லி மூவ் மூவ் அபவுட் எ லிட்டில் பெட்ஸ் அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டுட்டாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ரிலீஃப் கொடுத்து விட்டுருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு அவர் கை காலில் மட்டும் ஒரு செயின் போட்டு ஒரு கை கால் வந்துட்டு ரெண்டு மூணு ஸ்டெப்புக்கு அசைக்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுத்து அவரை வந்துட்டு இது பண்ணுறாங்க அந்த செயின் போட்டு கட்டி வச்சுருக்காங்க பட் ஆனால் அவரை சும்மா அவுத்து விட கிடையாது செயின் போட்டு கட்டி வச்சுருக்காங்க ஆஃப்டர் எ ஃபியூ வீக்ஸ் கொஞ்ச நாள் போகுது அவர் வந்து நல்லபடியாக பிஹேவ் பண்ணுறாரு அங்கே இருக்கிற மக்கள்கிட்டையெல்லாம் ஸோ கொஞ்ச நாள் போகுது த லில்லி புட்டியன்ஸ் அந்த எம்பரர் டிசைடர் தட் கி மெயின் தேம் நோ ஹாம் ஸோ இவரால் எந்த நான் அங்கே இருக்கிற எம்பரரும் அங்கே இருக்கிற பீப்புளெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கை வைக்கிறாங்க கழிவர் மேலே இவர் நமக்கு எந்த ஒரு ஹாம்னா என்னது தீங்கும் செய்யலை ஸோ இவர் நல்லவர் தான் அப்படின்னு நம்பிக்கிற நம்புகிறாங்க ஸோ கலிவர் வாஸ் செட் ஃப்ரீ டு ரோம் அர் லில்லி புட் டு கண்டிஷன் தட் கீ வுட் நாட் ஹென் ஹார்ம் அண்ட் துட் ஹெல்ப் இம் த வாட் எவர் ஹீ வுட் ஸோ அதை என்ன பண்ணுறாரு ஸோ கொஞ்ச நாளையே கழிவர் என்ன பண்ணிட்டாரு செட் ஃப்ரீ அதாவது அவரை வந்து ஃப்ரீ ஆக்கிட்டாங்க ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் ஆனால் வந்து என்ன பண்ணக்கூடாது இங்கே இருக்கிற மக்களுக்கு நீங்கள் எந்த தீங்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெலி குட்டியன்ஸ்லாம் கண்டிஷன் போட்டு என்ன பண்ணிட்டாரு அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாரு யாரை கழிவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ எங்களுக்கு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஹார்ம் பண்ணினாலும் ஹார்ம் வந்து பண்ணக்கூடாது எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கழிவர் அக்ரீட் அண்ட் வாஸ் ஃப்ரீடு ஸோ கழிவர் என்ன பண்ணிட்டார் ஓகே நான் உங்களுக்கு வந்துட்டு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் நான் உங்களுக்கு நல்லது தான் செய்வேன்னு சொல்லிட்டு கழிவரும் இருக்கார் ஹி வாஸ் ப்ரொவைடடட் வித் ஃபுட் அண்ட் வாட்டர் ஹவுஸ் அ வாஸ் பில்ட் ஃபார் ஹேம் ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிற லிலி புட்டியன்ஸ்லாம் இவங்களுக்கு வந்துட்டு இவருக்கு கழிவருக்கு ப்ரொவைடட் ஃபுட்டு அதாவது வந்து அவருக்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க வாட்டர் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாத அவருக்குன்னு ஒரு ஹவுஸு அதாவது ஒரு வீடும் கட்டி கொடுக்குறாங்க அந்த லிலிபுட்டியன்ஸ் கலிவா ஆர் வித் லெலிபட்டி ஐஎம் ஹெல்பிங் தென் மீன் இன் மெனி வேஸ் ஸோ கலிவர் என்ன பண்ணுறாரு அந்த லில்லிபுட்டி என்ஜிக்கு தேவையான சில ஹெல்ப்பும் பண்ணுறாரு ஒன்ஸ் இட் ஸோ ஹேப்பன் தட் த நெய்பரிங் கிங்டம் ஆஃப் லெஃபஸ்கோ டிக்ளேர்ட் வார் ஆன் லெலிபோர்ட் ஸோ ஸோ இப்படியே இப்போ நல்லா போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கத்து கண்ட்ரி வந்துட்டு ஒரு பக்கத்து கிங்டமில் இருக்கிற ஒரு லெஃபஸ்கோ அப்படிங்கிற ஒரு பொ ஒரு கிங் கிங் வந்து என்ன பண்றாருன்னா டிக்ளேர் பண்றாரு என்னென்னு லில்லிபட் கூட நம்ம வந்துட்டு வார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி புட்டை லில்லி புட்டில் இருக்கிற கிங்டம்ஸை வந்து கூப்பிட்றாரு த கிங் ப்ராத் ஹண்ட்ரட் ஷிப்ஸ் டு மவுண்டன் அட்டாக் ஸோ அந்த லில்லி சாரி ப்ளஃபஸ்கோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் ஷிப் ரெடி பண்ணி அட்டாக் பண்ணணும் லில்லி புட்டியனை அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு த லில்லி புட்டியன்ஸ் ரேன் ஓவர் டு கலிவர் ஃபார் ஹெல்ப் ஸோ லில்லி புட்டியன் என்ன பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு கலிவர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க என்னன்ட்டு த எம்ரர்ஸை டோட் லெட்டர்ஸ் டவுன் நவு கலிவர் வி நீட் யுவர் ஹெல்ப் ஸோ எது எந்ததுனால ப்ளஃஃபர்ஸ்கோ வந்து போர் எடுக்குறாங்க இங்கே மேலே அதனால் நீங்கள் தான் கழிவர் எங்களை காப்பாற்றணும் அந்த கிங் வந்து எம்பரர் சொல்கிறாரு என்னான்ட்டு எங்களை கைவிட்றது கழிவர் நான் உங்களையும் தான் நம்பியிருக்கேன் உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லில்லி புட்டியனோட எம்பரர் வந்து கேட்குறாங்க கலிவர் கிட்டே ஸோ இப்போ கழிவர் வாக் இன் டு த சி ஸோ இப்போ கழிவர் என்ன பண்ணுறாரு இதை கேட்ட உடனே இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாருனா இப்போ கடலுக்குள்ளே போய் நடக்கிறாரு அவர் என்ன ரெண்டு ஸ்டெப்பு நடந்தாவே என்னது அவருடைய கால் வரைக்கும் கூட போகாது அந்த வாட்டர் போகிறாரு ஹீ டுக் டுக்கே லாங் ரோப் என்ன பண்ணுறாரு ஒரு கயிறு எடுத்துகிட்டு போகிறாரு ஒரு லாங் ரோப்னு என்னது ஒரு லாங்காக இருக்கிற வளர்த்தியாக இருக்கிற ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு போகிறாரு டைட் ஆல் த ஹண்ட்ரட் ஷிப்ஸ் டூ கெதர் அண்ட் ட்ராக் டெம் இன்டோ வாட்டர் இப்போ என்ன பண்ணுறாரு ஏன்னா அங்கே இருக்க இல்லையா ப்ரஃபர்ஸ் கோவில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி லில்லி புட்டியன்ஸ் கூட இருக்கிற சைஸில் தான் இருப்பாங்க அந்த பீப்புளும் ஸோ அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ரோப் எடுத்துகிட்டு போய் அந்த கப்பலில் என்ன பண்ணிட்டாரு ஒவ்வொரு கப்பலையும் ஒவ்வொரு ரோப்பையும் ஒவ்வொரு கையையும் போட்டு இழுத்து கட்டிக்கிட்டு அங்கே பாருங்கள் அந்த பிக்சரில் தெரியுது பாருங்களே அவர் என்ன பண்ணுறாருன்னா இழுத்துக்கிறாரு எல்லாத்தையும் ஒரே பக்கமாக போட்டு கையில் கொண்டு வந்தாராரு கலிவர் ஷிப் திப் ஹோல் டே கோயிங் ரவுண்ட் அவுண்ட் ரவுண்ட் ஆர்மி தார் கோ வாஸ் கிடி அண்ட் ஓஷன் ஸூ ஃபைட் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கழிவர் வந்து என்ன பண்ணிட்டாரு ஓ அந்த கைட்லாம் பிடிச்சி எழுதுக்கிட்டு ஹோல் டேவும் என்ன பண்ணுறாரு ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அதாவது அந்த கடலுக்குள்ளேயே என்ன பண்ணுறாரு ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு ஓரம் ஓரமாக போய் நடந்து நடந்து போய் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறாரு ஸோ அந்த பிளஃபர்ஸ்கோ அங்கே இருக்கிற அந்த பிளஃபஸ்கோவா இருக்கார் இல்லையா அந்த அந்த கிங்கு இருக்கார் இல்லையா அந்த எம்பரர் என்ன பண்ணுறாரு ரொம்ப அங்கே மயங்கி போயிருந்தார் வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த சண்டைக்கு வந்த மக்கள் எல்லாம் மயங்கி போயிட்டாங்க த கிங் ஆஃப் பிளஃபர்ஸ்கோ கே பெக்கிங் ஃபார் ஃபீஸ் பிட் பின் த டூ கிங்டம்ஸ் ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளஃபஸ்கோ வந்துட்டு சொல்கிறாரு ஐயோ நாங்கள் உங்கள் உங்கள் லில்லி புட்டியன் கூட நாங்கள் சண்டைக்கே வரலங்க எங்களை விட்டுருங்க சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கெஞ்சுறாரு இந்த எம்பரர் அக்ரீடு ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு எம்பரையர் வந்து ஓகே லில்லி புட்டியன்ஸ் எம்பரையர் என்ன பண்ணிட்டார் சார் ஓகே அவர் சொல்லிவிட்டால் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க கலிவர் வாஸ் ஹெய்ல்டு அஸ் அ ஹீரோ அண்ட் லிவ் டு பீஸ்ஃபுல்லின் லில்லி புட் ஃபார் மெனி இயர்ஸ் ஸோ கழிவர் என்ன பண்ணிட்டார் ஹெய்ல்டு அதாவது வந்து அங்கே இருக்கிற லில்லி புட்டியன்ஸ்லாம் ரொம்ப பாராட்டுறாங்க ஒரு ஹீரோவாக ரொம்ப வந்து ரொம்ப அமைதியாக இருந்தார் அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்தார் ஸோ அவரும் ரொம்ப நாள் கொஞ்ச நாள் அங்கே இருந்தாங்க அந்த லில்லி புட்டில் ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துட்டார் ஸோ இந்த நாவல் ஃபுல்லாக படித்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொரு இன்சிடன்ஸுமே வந்துட்டு ரொம்ப டீப்பாக கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் படித்ததை அவங்க ரொம்ப இன்னும் எக்ஸ்ட்ரார்டினரியாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இன்சூரன்ஸுமே ஒரு சிரிப்பு ஒரு லாஃப் பண்ணி சிரிச்சிட்டே நம்ம அந்த நாவல் படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே குட்டீஸ் நீங்கள் இதை வந்து ஃபிலிம்மாகவும் இருக்கும் நீங்கள் உங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே குட்டீஸ் தேங்க்யூ